செம்பருத்தி ரோஜா, இலந்த, நாவல், அந்த ரேஞ்ச், புளி, மா, அப்புறம் வந்து கடம்பம், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-50 வகையான மரங்களை வந்து உள்ள வச்சுருக்குறேன் இங்கே. ஆமாம், இதை ஒரு 3 பகுதியாக பிரிச்சுட்டு இந்த பகுதியை வந்து சிறுபயிறு, வீட்டுக்கு தேவையான காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு, நடுவில் போய் தானியங்களுக்கு வச்சுட்டு, கடைசியாக ஒரு 50 சென்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னா முழுக்க முழுக்க மரங்களை நிறையா வச்சுருக்குறோம். ஒரு காடு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு, ஒரு வனம் உருவாக்குறியா? ஆமாம், ஒரு காடு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கணுண்டு. உள்ள அந்த பக்கம் ஃபுல்லாக அங்கிட்டு ஈரமாக இருக்குது, போக முடியாது. இப்போ சரி சரி, தண்ணி பாய்ச்சிருக்கிறதுனால போக முடியாது. ஒரு காடு, காட்டு வந்து மலை வாங்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. காடை வாங்கக்கூடிய அந்த மழையை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும்னா, அடுத்து ரெயின் ஹார்வெஸ்டர் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும்னு கேட்டோமாக்கா, அடுத்து நம்மளுக்கு நிலத்துக்கு தேவையான மற்ற இடங்களுக்கு அந்த மழையை தருவிக்கும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்து பயிர் பண்ணி, மற்ற நம்மளுக்கு தேவையான பயிர்களை வந்து பண்ணிக்கிற முடியும். இயற்கை அப்படி தான் செஞ்சுருக்குது. மலையில் இறங்குற மழை வந்து கீழே கடத்தி வரும், அதில் கீழே வந்து மக்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பகுதியாக வரும், இந்த குறிஞ்சி, முல்லை, நெல்லம் சொல்கிறாங்களப்பா, அந்த செட்டப் அதை வந்து ஒரு மினிமைஸ் பண்ணி ஒரு மாடல் மாதிரி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு மாடல், ஆமாம், இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மாடல் தான். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம ஊரில் யாரும் அந்த மாதிரி பண்ணலை. ஒன்று தோட்டம்னு வச்சுருப்பாங்க, இல்லை வயல்னு வச்சுருப்பாங்க. முழுக்க முழுக்க தோட்டமாக இருக்கும், அல்லது முழுக்க முழுக்க வயலாக இருக்கும். இந்த ஒரு பயிர் சாகுபடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி இல்லாமல் பல பயிர் சாகுபடி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு தானியங்களும் இதில் விளைவிச்சுக்கிறணும், நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் எடுத்துக்கிறணும், மரங்களும் இருக்கணும், கால்நடைகளும் இருக்கணும். ஓ, ஒரு மரங்கள்னால் ஒரு 5 அடி 10 அடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து கால்நடையை கொண்டாந்து அங்கே வந்து மாடு, ஆமாம், அந்த மாதிரி மிருகங்கள், ஆமாம், ஆடு மாடு, விலங்கம்மா, அது சின்ன இலமே சின்ன மரங்களாக இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி நாம் வந்து அதை வந்து கொண்டு வந்து விட்டுருவோம். அப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாகவும், நம்மளுடைய முழு தேவையில் நிவர்த்தி பண்ணக்கூடியதாகவும், ரெண்டாவது வருஷம் பூரா ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. அதாவது விவசாயத்தை வந்து யாருமே தொழிலை மதிக்கிறது இல்லை, ஆனால் விவசாயம் தான் அடிப்படை தொழிலே. நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னமாக்கேன், விஷயம் நீ ரைட்டு, நீ என்ன தொழில் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. சரி, விவசாயத்தை தொழிலை யாரும் மதிக்கிறது இல்லை. முழு நேரமாக செஞ்சமாக்கும் நம்மளுக்கு முழுசாக நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும். நான் இன்னும் முழு நேர தொழிலாக இதை எடுத்து செய்யலை. சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுருக்காங்களே, வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நம்ம காலையில் ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் அந்த மாதிரி இதை செலவிடுறோம், அவ்வளோதான். இப்போ ரொம்ப முழுசாக இறங்கி இதில் வந்து இன்னும் செலவழிக்க முடியல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு பல வியாபாரங்கள்லாம் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆகி இப்போ வந்து ஒரு பெரிய ரிவல்யூஷன், பசுமை புரட்சி இல்லை, இது புரட்சி நான் சொல்ல முடியாது. இது வந்து பழமைக்கு கொண்டு போகிறீங்க, இறைவன் காட்டின வழிக்கு கொண்டு போகிறீங்க, அதுதானே உண்மை. பட்டப்படி படிக்கல, டிப்ளமாவுக்கு முடிச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் தொழிலில் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்க அனுபவம் இருக்குது. நம்ம தேடி முடிச்சு கடைசியில் வந்து ஊர் திரும்புதல் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய ஊருக்கு, நம்மளுடைய மண்ணில், நம்ம குடும்பங்களோட, சொந்த பந்தங்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ஒரு பேக் டு. அப்புறம் கடைசியாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நம்முடைய மக்களுக்கு சொல்கிற முக்கியமான செய்தி ஊர் திரும்பு, அதானே? கண்டிப்பாக ஊர் திரும்பல். அது சமயத்தில் நடந்த இந்த கொரோனா மூலியமாக நிறைய பேர்த்துக்கு அதை வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் எவ்வளோ செல்வ வளமிக்க வெளி ஊர்களில் இருந்தாலுமே கூட, சரி, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வராது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு வந்து இந்த லாக்டவுன் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருச்சு. எப்படி வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி ஒரு திருப்தி அடையாத, சொந்த வீடு கட்டிதே போகணுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்களோ, அது மாதிரி சொந்த ஊரில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கொடை, இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கொடை. சொந்த ஊரில் மனைவி மக்களோட, சொந்த பந்தங்களோட, நண்பர்களோட வாழ்கிறதுங்கிறது வந்து பெரிய ஒரு கொடுப்பினைன்னு சொல்லலாம். மாஷா அல்லாஹ், நல்ல செய்தி சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஹாலிஸ்.